அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி எனக்கு எதை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா, தற்கொலைக்கும் ஞானத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த ரொம்ப இறுக்கமான, மனதுக்கு பிடிக்காத ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளான டாபிக் இது. தற்கொலை தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸையே தாங்க முடியாமல் ஒரு உயிர் வந்து தன்னைத்தானே சுமக்க முடியாமல் ஒரு பாரத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி அதை அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு விளங்காமல் ஒரு நெருக்கடியான இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸே அந்த இருக்கிறதே வந்து தான் சுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது பார்த்திங்கன்னா, தற்கொலை அப்படிங்கிற வார்த்தையிலே கொலைங்கிறதே பயங்கர ஒரு வயலண்ட்டான ஒரு ஒரு செயல். ஒரு அதை சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அந்த எனர்ஜி தெரியுது. அப்போது தற்கொலை, அதாவது நம்ம சொல்கிறது உண்டு, அதாவது உலகத்திலே ரொம்ப பிடிச்சது வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு தன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படி உலகத்திலே ரொம்ப பிடிச்சதே நம்மளை தான் அப்படிங்கும் பொழுது, நம்மளையே வந்து கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளையே அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வெறுத்து அந்த முடிவுக்கு வர்றோமா, இல்லை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு முடிவுகள் வந்து ஒருத்தவங்களால் எடுக்க முடியுது? இப்போது இது சரியா தவறா, இது பண்ணினா மற்றவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், சுற்றி உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் இதை எடுத்துகிட்டு போக விரும்பலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம தன்னைத்தானே அறிதல் தான் ஞானம், புரிதல். அப்போது தன்னைத்தானே அறிதல் அப்படின்னா கடைசியில் அது எங்கே வந்து முடியுது அப்படின்னா, நம்மளை வந்து எப்படி எப்படியோ மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியாது, முடியலை, இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையறு நிலையில் வந்து நம்ம வந்து இந்த தனக்குன்னு இருக்கிறது, தான் இருக்கிறது, அல்லது வந்து இந்த இந்த நம்மளை பற்றி நம்மளுக்குள்ளே உள்ள அந்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியாமல் ஒரு இயலாமையில் வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து ஒரு சரண்டர் மைண்ட் செட்டுக்கு வந்துடும். நமக்கு மீறின விஷயங்கள் இது, அப்போது இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம மனசு நம்மளுக்கு அப்பாற்பட்ட, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்போது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம அதை திருத்தி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி டியூன் பண்ணி ஒரு ஒரு ஒரே மாதிரி வச்சுக்க முடியாது அப்படின்னு தன்னை சரி பார்க்குற வேலையை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு, அந்த ஒரு ஒரு தோல்வி மனப்பான்மையோட அந்த ஒரு 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 நிர்கதியான ஒரு நிலைமையில் வந்து அதோட இயல்புக்கு நம்மளை நாமே சரணடைஞ்சு அந்த நம்ம இயலாமையை ஒத்துக்கிட்டு சும்மா இருக்கும் பொழுது, நம்மளுடைய அந்த முயற்சிகளை கைவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்மளுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவே வந்து ஒரு செயற்கையான ஒரு இது தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போது எந்த ஒரு நிர்பந்தமுமே இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய ஒரு மனசை வந்து நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணுறோம். அப்போது அந்த ஒரு அதாவது நம்மளால் வந்து நம்மளை மாற்ற முடியும்னு முதல்ல ரொம்ப முயற்சி பண்ணுறோம். அந்த முடியாது, அதுக்கு அங்கே ஸ்கோப்பே கிடையாது. நம்மளை நாமே பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறத தவிர வேறு அங்கே வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல வரும் பொழுது தான் நம்ம வந்து அந்த நம்மளால் முடியலைங்கும் பொழுது அந்த முயற்சிகளை கைவிடும் பொழுது அந்த ஒரு அறியாமை, நம்மளால் அதை மாற்ற முடியும்னு பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அறியாமையிலேருந்து ஒரு தெளிவுக்கு வரும். அந்த தெளிவுக்கு பேர் தான் ஞானம், புரிதல்ங்கிறோம். நம்மளை நாம் எப்படி இருக்கமோ அப்படி ஏற்றுக்கிறது தான் ஞானம், புரிதல், சரிங்களா? அப்போது இதுக்கும் தற்கொலைக்கும் என்ன ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். என்னென்னா, நம்மளுடைய துயரங்கள், நம்மளுடைய கஷ்டங்களை வந்து தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல்
நம்ம வந்து அந்த இதுக்கு ஒரு ஒரு அதை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு முடிவெடுத்துறோம். ஸோ இங்கே வந்து அதை ஜெயிக்கணும்னோ அல்லது அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மற்றவங்களுடைய நிர்பந்தத்துக்கு ஆளாக முடியாமல் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும், அவங்களெல்லாம் உணர வைக்கணும், ரியலைஸ் பண்ண வைக்கணும், ரிக்ரெட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிரை கூட எடுத்துக்கிட்டு சில பேர் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இழப்பு அடுத்தவங்களை விட அவங்கவுங்களுக்கு தான் அது வந்து அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி தன்னுடைய ஒரு ஒரு சோகத்தையோ துயரத்தையோ அந்த ஒரு சகிக்க முடியாத அந்த ஒரு கஷ்டத்தையோ நம்மளால் தூக்கி சுமக்க முடியலைன்னு சொல்லிட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை ஜெயிக்கணுமோ அல்லது அதை மீறி போகணும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கே எதிராக திரும்புகிறாங்க இல்லையா, அப்போ தான் அந்த தாங்க முடியாத அந்த துயரம் வந்து தற்கொலையாக மாறுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா ஒரு மாற்றவே முடியாத ஒரு விஷயத்தில் வந்து முக்கியமாக நம்ம அகத்துக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே மாற்றவே முடியாத ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தோற்று போகிறது தான் அதில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி. என்னால் முடியலை, முயற்சி பண்ணிட்டோம், என்னால் முடியல, எனக்கு இந்த இடத்துல வந்து வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லைன்னு ஒரு தோற்று போகிறோன்னா அந்த தோல்வி, அதாவது நம்ம நின்று கையை கூப்பி எப்படியோ ஹெல்ப் தேடுறோம், எதுவுமே முடியலன்னா யூனோ வி கோ டவுன் ஆன் அவர் நீல்ஸ் அண்ட் அந்த அந்த ஒரு இயலாமையை வந்து ஒத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தோல்வி மனப்பான்மையோடு அங்கே வந்து உட்காரும் பொழுது தான் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் அந்த மலர்வு வருது. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்கணுமா, ஒரு ரொம்ப வீராப்பாக ஜெயிச்சு ஒரு ஒரு நம்மளை நாமே இறுக்கமாக ஆக்கிக்கிட்டு எதையோ எதிர்த்து போராடி நம்ம ஜெயிச்சு காட்டணும், அப்படி காட்டணும், இப்படி காட்டணும், அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னல் இது, அது ரொம்ப ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு விஷயங்கள். அது வந்து புறத்துக்கு வேணால் நம்ம வாழ்க்கையில் செயல்படக்கூடிய செயல்களுக்கு வேணால் அது வந்து அப்ளிகபிளாக இருக்கலாம். அதை விட நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நிர்கதியான ஒரு நிலைமையில் இருக்குது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் இதெல்லாம் இருக்குது, அப்போ அதை என்னன்றது புரிஞ்சிக்கும் பொழுது அது எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குங்கும் பொழுது அதை வந்து நம்ம தாங்கி அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறத கூட விட்டுட்டு அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு தோல்வியை ஒத்துக்கும் பொழுது அந்த தோல்வி மனப்பான்மை தாங்க வந்து அந்த உண்மையாக நம்மளுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு சக்தியை கொடுக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்வேஸ் ரெசிஸ்டிங் அண்ட் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஆல் தட். சரிங்களா, இதை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ அந்த அதுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு சக்கம்பாகி அந்த அதனால தான் அந்த தற்கொலை முடிவு எடுக்கிறாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலாக என்னென்னா அவங்க போராடுறாங்க, போராடிட்டு அந்த விஷயத்தை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல, ஏற்றுக்க முடியலேங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாததுனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போது நம்மளால் முடியலைங்கிறத முடியலேன்னு ஒத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இந்த அடுத்து வந்து இந்த நம்ம இந்த செயல் இந்த ஒரு முடிவை கையில் எடுக்க மாட்டோம். அப்போது ஒரு உதாரணத்துக்கு அருணகிரிநாதர்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல், அந்த தமிழில் வந்து அழகாக கவிதை பாடுற ஒரு ஆற்றல் இருக்குது, அதுவும் அந்த எதுகை மோனையோட நல்லா ரிதமிக்காக எழுதக்கூடியது. ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என்னென்னா அவங்க குடும்பத்தாருக்கே வந்து அவங்க இந்த ஜோசியை பார்க்குறவங்க அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு தப்பான வழியிலெல்லாம் போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவும் இருக்குது, அது சொல்ல முடியாத அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கவலைப்பட்டு அவரை பற்றி பார்ப்பாங்க அவங்க வீட்டில். என்ன கவலைன்னா அவர் வந்து சிறு வயது முதலேவே நிறைய தாசிகள் பக்கம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருந்தது, அந்த மாதிரி இது போய் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழில் கவிதைகள் வந்து அவ்வளோ அழகாக எதுகை மோனையோடு அவர் வந்து அது புனையக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலை தமிழில் அந்த கவிதை புனையக்கூடிய பாடல் புனையக்கூடிய அந்த கலை வந்து எப்படி அது வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னா
இந்த தேவதாசியர் வீடுகள்லாம் அவங்களுடைய ஆடல் பாடல்களுக்கெல்லாம் வந்து இவர் பாட்டு எழுதி கொடுத்து அந்த மாதிரி வந்து இதுவாயிட்டு இருந்தது. ப்ளஸ் அவரும் வந்து தன்கிட்ட பொருள் இருக்கும்போது பொருளெல்லாம் கொண்டு போய் அழிக்கிறாரு, பெற்றோர்களுடைய பொருள் எல்லாம். அதை தாண்டி அந்த அந்த பாட்டை எழுதி கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அடிக்டா அவர் வந்து அந்த இதிலே வந்து இருக்கிறார், அதுவே உலகமா இருக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிசிக்கலாவும் ரொம்ப வந்து நிறைய எயில்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனை வந்து ஒரு பாயிண்ட் இன் டைம்ல வந்து அவரால் இதுக்கு மேல நம்ம நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு ரொம்ப கேவலமான எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு, நம்ம இருக்கிறதே வேஸ்ட், நம்ம இனிமேலும் இதை தாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் மேலே இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறதுக்கு போய் விழுக போகிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு வக்கிரமான அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக ஆகி அவரால் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல போய் தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த இன்டர்வென்ஷன் வருது. அதாவது இது பக்தி மார்க்கத்தில் அந்த கதை சொல்லுவாங்க, வந்து ஒரு அப்போ வந்து அவருக்கு ஒரு முருக கடவுளுடைய அருள் கிடச்சி அவர் வந்து அந்த இடத்துலேருந்து அதாவது விழுந்து சாகாம அந்த இடத்துல அந்த எல்லாத்தையும் விட்ட நிலையில அவருக்கு ஒரு மறுபிறப்பு மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட் இன் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அப்போ அதுலேருந்து தான் அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு, அந்த தமிழ் கவிதையை வந்து பாடல்களா, திருப்புகழ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ இது எதுக்கு சொல்றோம்னா, ஆல்மோஸ்ட் அந்த க்ளோஸ் டு டெத், இப்போ என்லைட்டன்மெண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெத் ஆஃப் ஈகோன்னு சொல்லுவாங்க. அதாவது தான் தனது அந்த நம்மளுடைய இது அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து முடிவாகும் பொழுது ஒரு சால்வேஷன் கிடைக்குது. அப்போ டெத் ஆஃப் ஈகோங்கிறது வந்து என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனைகள் கவலைகள் அழுத்தும் பொழுது அந்த கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்கே பிரச்சனை இருக்குது, அதை வந்து நம்மளால் வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு குழந்தையினுடைய ஆர்வத்தோடு அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, அதாவது அந்த போராடி ஜெயிக்கணும் வெற்றி காணணும்னு கூட நம்ம நினைக்க தேவையில்லை. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி முடிவு பண்ணாலும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாமே. ஸோ நீங்கள் வந்து கீழே உள்ள நம்பர் இந்த வெப்சைட் இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். பகவத் மிஷனில் வந்து என்னென்னா நம்மளுடைய மனம் எப்படி வந்து இயங்குது, எப்படி நம்ம முடிவுகள் எடுக்கிறோம், எதோட சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு எனர்ஜி அந்த உத்வேகம் வருது, அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை அப்படி அழுத்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை மாற்றவும் முடியல, அதை விட்டு ஓடவும் முடியல, ஒழியவும் முடியல, நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னா கூட நம்ம அதை எப்படி அணுகிறது, நம்மளால் அதை அணுகக்கூடிய பக்குவமும் அதனுடைய அந்த ஆற்றலும் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து நம்ம நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு நம்மளுடைய மனசை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு ஞான பெட்டகமாக பகவத் மிஷன் இயங்கிட்டுருக்கு. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் இதுவோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. இதில் வந்து தியானம் யோகா அந்த மாதிரி இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது. எங்கே எந்த நிலைமையில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ ஒரு அரை வினாடி நீங்கள் அதை பாஸில் போட்டுட்டு காரை கொண்டு போய் பார்க் பண்ணுற மாதிரி உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வேண்டானா கடவுள் கூட நம்மளை ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால் இது எல்லாமே பை ஃப்ரீவில் தான். ஸோ அப்போ அந்த க்யூரியாசிட்டியோட எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி இயங்குது, இதில் என்ன தான் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக ஐயா ஒரு வந்து ஒரு அழகான புஸ்தகம் கூட எழுதியிருக்காரு, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு. இது வந்து இவ்வளோ போல்டாக கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு, இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் இதுவோ ஒரு ஃபீல் குட் புக்கோ செல்ஃப் ஹெல்ப் புக்கோ கிடையாது. இது உண்மையிலே ஒவ்வொரு பிரச்சனையும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு எங்கே எதை எப்படி மாற்றினா நம்மளுக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அதனுடைய லிங்க்கும் இதுக்கு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது நம்ம ஒன்று பண்ணணும்னு முடிவு எடுக்கும் பொழுது அதுக்கு தகுந்ததாக நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து அதுக்கு ஒரு சரியான
ஒரு எஃபர்ட் போட்டு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் உண்மையிலே அதுதானா, இதுதான் நம்மளுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த முடிவை எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இப்போது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு ரொம்ப ஒரு இறுக்கமான பாட்டம் லைன், ஹிட்டிங் த ராக் பாட்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சி தான் நம்ம வாழ்க்கையவே திருப்பி போட்டு யூடர்ன் எடுக்க வச்சு கம்ப்ளீட் 360 டிகிரி மாற்றக்கூடிய ஒரு அதுக்கு அந்த சக்தியும் அந்த பிரச்சனையில் தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போது நமக்கு இப்போ எவ்வளோ இறுக்கமான கவலையான சுமையான சூழ்நிலை இருந்தால் கூட அதை நம்ம எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கியூரியஸாக நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த தற்கொலைங்கிறதே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஞான மலர்வாக மாறுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நம்ம எதுவுமே வேண்டான்னு ஒரு விரக்தியாக நம்மளுடைய அந்த திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதையே வந்து கீழே தூக்கி போட்டு இது பண்ணும் பொழுது வேறு ஒரு டைமென்ஷன் தெரியுது. ஆனால் நம்ம அந்த விரக்தியை வச்சு என்ன பண்ணிடுறோம், ஒரு முடிவை என்ன பண்ணிடுறோம்னா வந்து நம்ம வந்து அந்த இடத்துல தோற்று போக விருப்பம் இல்லாமல் நம்ம என்னத்தையோ ஒன்று பண்ணுறோம்னு சொல்லி ஒரு எஸ்கேப் மென்டாலிட்டியில் அல்லது அது தாங்க முடியலன்னு நினச்சி நம்ம அதுக்கு சக்கம்பாகிறோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, அதை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது வந்து அதை தாண்டி போக முடியும். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனையே ஏன் அப்படின்னு அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறத விட, இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களோட பேசுகிறது, ஒருத்தவங்களோட பழகிறது, நம்ம சோஷியல் லைஃபு அது இது, நம்மளை யாருமே புரிஞ்சிக்கல அதனால தான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா. அவங்க எல்லாரையும் நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் அப்படி தான் நினச்சேன், நம்மளை யாருமே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளை நாம் சரியாக புரிஞ்சிட்ருக்கோமா, நம்மளுக்கே நம்மளை யாருன்னு தெரியல, நமக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், நம்மளுக்குள்ளே என்ன நடக்குது, ஏன் இப்படி நம்ம நடந்துக்கிறோம், ஏன் இந்த இடத்துல நம்மளால் இப்படி நடந்துக்க முடியலைன்னு நம்மளை பற்றியே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளை பற்றி நமக்கே புரிய மாட்டேங்குது. அப்போது நம்ம நாமளை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளை சுற்றி உள்ள உலகம்லாம். அதுக்கப்புறம் உலகம் புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி இட் வோன்ட் மேட்டர். ஏன்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும், நமக்கு நம்மளை பற்றின புரிதல் ஆழமாகும்போது நம்மளுக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை கையாளுறதுக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு திறன் வந்துடும். சரிங்களா, இப்போது எவ்ரி ஒன்ஸ் டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ் இன்க்ளூடிங் யோர் செல்ஃப் அண்ட் மை செல்ஃப். எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ். இஃப் யூ டோன்ட் கிவ் யோர் செல்ஃப் அ செகண்ட் சான்ஸ் no one else will. அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இது என்னன்றதை புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பிரச்சனை என்ன, எங்கே பிரச்சனை ஆகுது, நம்மளால் வந்து இதை வந்து எப்படி நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி இருந்தால் இது இந்த மாதிரி அப்படின்னு, அதாவது என்ன சொல்யூஷன் வரணும் சால்வ் பண்ணவே ட்ரை பண்ண வேண்டாம். நம்மளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு இந்த அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, நம்மளுக்குள்ளே என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன தான் வேணும், என்ன வந்து அதாவது நம்மளுடைய எது வந்து இவ்வளோ அழுத்தமாக இருக்குது, எதனால் இங்கே வந்தோம், எப்படி இதுலேருந்து வந்து நம்ம வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பாஸ் கிடைக்கும். சரிங்களா, அப்போது அந்த பாஸ் பட்டனை அமுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தன்னைத்தானே புரிதல் அப்படிங்கிற ஒரு இதை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, வெளியில் உள்ள பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு விருப்பமான வகையில் வேணுங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும், உங்களால் வாழ முடியும், அதுக்கான ஆற்றலும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ க்ளோஸ் டு டெத்து நியர் டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லாக பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து டாக்ஸில் பார்த்துருக்கலாம், அப்படியே வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி டேர்ன் கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையை நிதர்சனமாக அவ்வளோ அந்த பிறத்தலுக்கும் இறத்தலுக்கும் அவ்வளோ அந்த இறப்புக்கு பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து லைக் வி வோன்ட் ஸ்வெட் ஃபார் த ஸ்மால் ஸ்டஃப்.
and everything seems to be small stuff actually. So nammalku oru holistic ah oru பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி நம்ம லைஃபுடைய ஒரு பிக்சர் கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிருக்கோமே அப்படிங்கிறதும் புரியும். இல்லை பெரிய விஷயங்கள்ல நீங்கள் நினச்சாலும் அதையும் சின்ன விஷயமாக ஆக்கி அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் வரும். ஸோ ஞான புரிதல், நம்மளை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறது வந்து வெறுமனே வந்து ஏதோ ஒரு விஷயங்களுக்கான தீர்வாக மட்டும் அமையாமல், இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமாக மட்டும் இல்லாமல், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளை ஆனர் பண்ணுற மாதிரி, நம்மளை அக்செப்ட் பண்ணி ஆனர் பண்ணி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ஞான புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். இதனால் மட்டும்தான் நம்மளை வந்து நம்ம வந்து ஒரு மலர்வான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் ஞானம் புரிஞ்சிச்சு அப்படின்னா கொலை எனங்க தற்கொலையெல்லாம் சுத்தமாக அதை பற்றியே நம்ம வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். அங்கே வந்து எங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் விடணும், நம்ம எல்லாத்தையும் அந்த ஒரு இடத்துல சரண்டர் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சிருச்சு, அல்லது நம்மளால் முடியலங்கிறத வந்து விட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தாங்கிறது அந்த சுமையே வந்து அந்த இடத்துல டிசால்வ் ஆகிடும். அப்போது நம்ம தூக்கி சுமக்க வேண்டாம், எல்லாமே அந்த ஃப்ளோவில் நம்மளும் அதுக்குள்ளே பிரவாகமாக கலக்க ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கீழே உள்ள மெசேஜஸை பாருங்கள், ஐ மீன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். அகெயின், எவ்ரி ஒன்ஸ் டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ், இஃப் யூ டோன்ட் கிவ் நோ ஒன் எல்ஸ் வில். நன்றி, வணக்கம்.